இந்த மாதிரி நீளத்துக்கு அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம அரிஞ்சிட்டு அடுத்து சக்கையை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் மஞ்சள்தூள் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த சக்கையை அதில் போட போகிறோம். இந்த சக்கை சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு வேகந்தட்டியும் பார்த்துக்கிட்டுக்கலாம். ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இந்த இது கிண்டும்போது சலசலன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும்.